வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி யூடியூப்பில் பினோத் அப்படிங்கிற பேர் வந்து ட்ரெண்டிங்காக போய்கிட்டிருக்கு அப்படின்னு. யூடியூப்பில் மட்டும் இல்லை, நிறைய ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே போயிட்டுருக்கு. அந்த ஹூ இஸ் பினோத் தரு அப்படிங்கிறது தான் ட்ரெண்டிங். அது நிறைய பேர் வந்து ஹலோ நீ தான் பினோதா, நான் தான் பினோதான்னு சொல்லி ஃபோன் பண்ணி எல்லோரும் கேட்டுருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கூகுளில் சர்ச் ஓடிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்தாலும் ஒரு ட்ரெண்டிங்கை க்ரியேட் பண்ணது யார் அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியல அப்படின்றது தான். அது கடைசியாக பினோத் தரு அப்படிங்கிற ஒரு பேரை கண்டுபிடிச்சாங்க, அவருக்கும் அதுக்குமே சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. பட் ஆக்சுவலாக வந்து பினோத் அப்படிங்கிறது வந்து ஒரு நேபாளி வார்த்தைங்கிறாங்க. பட் அது அந்த அதோடய ஆரிஜின் அப்படிங்கிறது வந்து சன்ஸ்கிரிட் அப்படிங்கிறாங்க. அதாவது பினோத் அப்படின்னா BINOD பினோத், ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் சொல்கிறோம் இல்லையா, அது BINOD பினோத் அப்படின்னா ஹாப்பினஸ் ஆர் ஜாய் அப்படின்னு அர்த்தமாக. பினோத் யார் தேடுறாங்க அப்படின்னா, பினோத் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான வார்த்தை, ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முடிவு அப்படிங்கிறது. யூடியூப் டிப்ஸில் இது ஏன்டா போடுற அப்படின்னா, ட்ரெண்டிங்கான விஷயத்தை யூடியூப்பில் தானே போட முடியும், அதுக்காக தான் அதை யூடியூப்பில் போட்டுருக்கோம். பினோத் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மீனிங்கே நான் அப்படியே கூகுளில் பார்த்து படிச்சிடறேன். பினோத் நேபாளி வேர்டு, இஸ் அ மேல் கிவன் நேம் இன் த பெங்காலி, ஒடியா, ஹிந்தி, நேபாளி அண்ட் போடோ லாங்குவேஜஸ், ஹூ கம்ஸ் ஃப்ரம் சன்ஸ்கிரிட் ஃபார் ஹாப்பினஸ் அண்ட் ஜாய். ஹிந்தியில் வந்து ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அந்த ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவர் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஃபோன் பண்ணி ஹாய் பினோத் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவர் வந்து பைத்தியக்காரனாக நினச்சி அந்த வீடியோவை பார்த்துட்ருக்காங்க. எல்லா நண்பர்களையும் கேட்டு பினோத் அப்படிங்கிறாரு. ஸோ அவர் எப்படியாவது அந்த பினோத்தை கண்டுபிடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அதை தேடிட்டுருக்காரு. அவர் அப்பாவா, அம்மாவா, அப்பாவா, ஃப்ரெண்டா, தம்பியா, அக்காவா, தங்கச்சியா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை தேடிட்டுருக்காரு. பட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. பினோத் இஸ் ஈக்குவலன் டு ஹாப்பினஸ் ஆர் ஜாய்ஃபுல் அப்படிங்கிறது தான் மீனிங். அதுக்காக தான் அந்த ட்ரெண்டிங்கை அந்த வார்த்தைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. பினோத் பை அப்படின்னா இரண்டுன்னு அர்த்தம், நோடு ஹாப்பினஸ் அதுதான் அதோட மீனிங், இரட்டிப்பு சந்தோஷம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் தமிழில். அதனால் பைநோத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நம்மளும் அந்த ட்ரெண்டிங்கில் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். நீங்களும் ஃபைன் பண்ணி பாருங்கள், ஹூ இஸ் பினோத் ஆர் ஹூ இஸ் பினோத் தரு. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.